ஒகேனக்கல் அருகே தனியார் பேருந்து ஒன்று வளைவில் திரும்ப முயன்ற போது 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 7 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 60-க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு. சுரேஷ் பாபு, ஒகேனக்கல் அருகே நடைபெற்ற இந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 60-க்கும் மேற்பட்டோர் படுகாயம், அதிலையும் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த விபத்திற்கான முழு காரணத்தையும் பதிவு செய்யும் சுரேஷ் பாபு. நிச்சயமாக தருமபுரி மாவட்டம் தருமபுரியிலிருந்து சுமார் 64 பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று இன்று பிற்பகல் அஞ்சட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. சுமார் 1:30 மணி அளவில் இந்த பேருந்து ஒகேனக்கல் அருகே உள்ள மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது அங்குள்ள ஆஞ்சநேயர் கோயில் பகுதியை கடந்து செல்லும் போது அங்குள்ள ஒரு வளைவில் பேருந்து திரும்ப முயற்சிக்கும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து அருகில் இருந்த 300 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கி சிறுமி உட்பட முதலில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிர்ந்தனர். இதுகுறித்து தகவல் இருந்த அந்த பொதுமக்கள் முதற்கட்டமாக தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் பள்ளத்தில் விழுந்த பேருந்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் அது மட்டுமல்லாமல் இடுபாடுகளில் சிக்கி படுகாயம் அடைந்திருந்த 60-க்கும் மேற்பட்டதை மீட்டு சிகிச்சைக்காக தருமபுரி மற்றும் பென்னாகரம் அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். இது அங்கு அவர்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த இதில் 10-க்கும் மேற்பட்டவரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதால் இவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று ஒரு அஞ்சப்படுகிறது. இதனையடுத்து விபத்திற்குள்ளான பேருந்தை மீட்ட போது பேருந்துக்கு அடியே மேலும் 3 உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனால் பலி எண்ணிக்கை 7 தற்போது உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்து மிகவும் பலத்த படுகாயம் அடைந்து உயிர்த்து ஆபத்தான நிலையில் 10 பேர் இருப்பதால் உயிர் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படும் என்று ஒரு அச்சமும் தற்போது நிலவி வருகிறது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இது குறித்து தகவல் அறிந்த தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியை தீவிரப்படுத்த உத்தரவிட்டதன் அடிப்படையில் தற்போது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது பாதிக்கப்பட்டுள்ள 60-க்கும் மேற்பட்டோருக்கு தருமபுரி மற்றும் பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 10-க்கும் மேற்பட்டவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் அவர்கள் எந்த நேரத்திலும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்படலாம் என்ற ஒரு நிலை உள்ளதால் தற்போது சேலம் அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. 64 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து ஒகேனக்கல் அருகே பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்று கூறலாம். சுரேஷ் பாபு, தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் காத்திருங்கள். தற்பொழுது தருமபுரி செய்தியாளர் பிரகாஷிடம் செல்லலாம். பிரகாஷ், ஒகேனக்கல் அருகே நடைபெற்ற இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் படுகாயமடைந்தவர்கள் தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அவர்களுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது? பதிவு செய்யுங்கள் பிரகாஷ். நிச்சயமா, இப்ப வந்து ஒகேனக்கல் அருகில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்ற சொல்லக்கூடிய இடத்துல வந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. மொத்தம் இந்த பேருந்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 பேர் வந்து பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த 60 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்குல இருந்து கவிழ்ந்த உடனே வந்து அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து எல்லாருக்கும் வந்து தகவல் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து ஆம்புலன்ஸ் அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து அங்க வந்து விரைந்து சென்று அங்க மீட்பு பணிகள் வந்து பாத்தீங்கன்னா தீயணைப்புத்துறை, காவல்துறை போன்ற பொதுமக்கள் எல்லாருமே வந்து இணைஞ்சு அந்த மீட்பு பணிகள் வந்து செயல்பட்டு இப்ப தருமபுரி மருத்துவமனை அப்படின்னு எடுத்துக்கொண்டா இங்க கிட்டத்தட்ட வந்து இப்ப ஒரு 30-க்கும் மேற்பட்டவர் வந்து இப்ப தற்போது தீவிர சிகிச்சைக்காக அதை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க இந்த பகுதியில் அப்படி பார்த்தோம்னா தீவிர சிகிச்சையெல்லாம் இருக்காங்க. சிறியவர்கள் முதல் குழந்தைகள் மட்டும் இல்லாம வந்து பெரியவங்க சிறியவங்க பின்ன வயசானவங்க முதல் எல்லாருமே வந்து இங்க ரொம்ப ஒரு கவலைக்கிடமான நிலையெல்லாம் பார்க்கப்படுறது. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய உறவினர்கள் வந்து பயணம் செஞ்சாங்க இல்லைங்களா, அவங்களுடைய உயர் உறவினர்கள் வந்து ஏராளமான வந்து இந்த பக்கம் வந்து குமிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத நிலையில வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க. இதனால வந்து இங்க ஒரு பெரிய பரபரப்பாவே காணப்படுதுங்க. பிரகாஷ், இப்ப அங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறவங்க வந்து யாரு, அவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கா? எல்லாருடைய உறவினர்களும் அங்கே குழுமி இருக்கிறார்களா? நிச்சயமாக இப்ப வந்து ரொம்ப அதிகமான வந்து கவலைக்கிடமா எல்லாருமே வந்து இருப்பதனால வந்து இப்ப தற்போது வந்து யாரையும் வந்து உள்ள வந்து யாரையும் அனுமதிக்கப்படல. அனைவருமே வந்து இப்ப உள்ள வந்து ரொம்ப ஆபத்தான கட்டத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இங்க மருத்துவர்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போது அங்க இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா உள்ள மருத்துவமனை வெளியே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் உறவினர்கள் வந்து சுமார் 500-க்கும் மேற்பட்டவர் வந்து தற்போது வந்து குவிந்து இருக்காங்க. இங்க அவங்களுடைய உறவினர்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி ஒன்றும் தெரியாம வந்து தவிச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு வெளியில. பிரகாஷ், இப்ப அங்க இருக்கிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? மேலும் கவலைக்கிடமா இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? அது பத்தியான தகவல்கள் ஏதாவது உங்களிடம் இருக்குதா?
நிச்சயமாக இப்ப வந்து இப்போ சிறிது நேரம் முன்பு வரை வந்து ஒரு 10 பேர் வந்து கவலைக்கிடமா இருப்பதா வந்து மருத்துவர் சொல்லியிருக்காங்க. ஆனா இது இப்ப தொடர்ந்து வந்து இப்ப ஆம்புலன்ஸ் மூலமா வந்து தொடர்ந்து அந்த பகுதியில மீட் பண்ணி நடந்துட்டு இருக்கிறதால வந்து தொடர்ந்து அங்கிருந்து வந்துகிட்டு தான் இருக்காங்க. இதனால வந்து மேலும் வந்து அதிகரிக்க கூடும், அதாவது சீரியஸ் கண்டிஷன்ல வந்து ஒரு 15 பேர் இருக்கக்கூடும் அப்படின்ற தகவல் வந்து மருத்துவர்கள் தெரிஞ்சிருக்கு. அந்த விபத்து நடந்த இடத்திலும் சரி, இப்ப மருத்துவமனையிலும் சரி, மீட்பு பணிகள் எவ்வளவு தீவிரமாக நடைபெற்று வருகிறது? மீட்பு பணி அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வந்து இப்போ வந்து போலீஸாரு கூட வந்து அங்க வந்து அதிக அளவுல வந்து சென்றிருக்காங்க, மீட் பண்ணிக்காக வந்து போயிருக்காங்க. அங்க பொதுமக்களுடைய உதவியும் அங்க போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தீயணைப்பு துறையினரும் வந்து அந்த பகுதியில் மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களும் வந்து தனியார் மற்றும் அரசு 108 போன்ற அனைத்து ஆம்புலன்ஸ்களும் வந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு தொடர்ந்து வந்து காயமடைஞ்சவர்களை வந்து தருமபுரி அரசு மருத்துவமனைக்கும் மற்றும் பெண்ணாகரம் அரசு மருத்துவமனைக்கும் வந்து தொடர்ந்து கொண்டு சென்றிருக்காங்க. மற்றபடி என்ன விதமான மீட்பு பணிகள்லாம் அந்த இடத்துல நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது பிரகாஷ்? இப்போ மீட்பு பணி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து தீயணைப்பு துறையினர் அது ரொம்ப ஆழமான பகுதி அப்படின்றதுனால வந்து தொடர்ந்து இப்போ அங்கிருந்து வந்து தொடர்ந்து மீட்பு பணி வந்து அதை நடந்துட்டு தான் இருக்கு பொதுமக்கள் உதவியோட. இன்னொன்னு அந்த பொக்லைன் இயந்திரம் மற்றும் அந்த JCB போன்ற இயந்திரங்களும் வந்து இதுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டு இது பேருந்துக்கு அடியில் வந்து யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து தொடர்ந்து அந்த மீட்பு பணி வந்து நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் பிரகாஷ். இந்த விபத்து பற்றி திரு அம்பிகேசன் அவர்கள் 108 சேவை ஊழியர் ஆம்புலன்ஸ் ஊழியர் அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், இந்த விபத்து எங்கு நடந்தது, இதற்கான காரணம் என்ன, எவ்வளவு பேர் பலியாகி இருக்கிறார்கள், அவர்களுடைய மீட்பு பணிகள்லாம் எவ்வளவு தீவிரமா இப்ப நடைபெற்று வருகிறது? அம்பிகேசன் சொல்லுங்க. வணக்கம் மேடம். அதாவது விபத்து வந்து தர்மபுரியில இருந்து பெண்ணாகரம் ரோடுல இருந்து ஒகேனக்கல் போற வழியில இருக்க செக் போஸ்ட் தாண்டி கணவாய் அப்படின்ற ஏரியால நடந்திருக்கு மேடம். இது வந்து பஸ் வந்து கட்டுப்பட்டு இழந்து வந்து பள்ளத்துல விழுந்ததா சொல்றாங்க மேம். இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் ஒன்றும் எதுவும் தெரிய வரல மேடம். இதுக்கு வந்து அவசர மீட்பு பணிக்காக வந்து 108 ஆம்புலன்ஸ் மற்றும் ஃபயர் சர்வீஸ்ல இருந்து இப்ப 108 ஆம்புலன்ஸ் வந்து மொத்தம் 4 வந்து இனிஷியலா அனுப்பிச்சிருந்தோம் மேடம் ஸ்டார்டிங்ல. அதுல வந்து மொத்தம் 17 விக்டிம்ஸை வந்து முதலுதவி சிகிச்சைக்காக உடனடியா வந்து மீட்டு பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில சேர்த்தோம் மேடம். அதுக்கப்புறம் மற்ற ஆம்புலன்ஸ் மூலமாகவும் வந்த பேஷண்ட்ஸை இதுவரை வந்து 29 பேர்த்த மேல் சிகிச்சைக்காக பெண்ணகரத்திலிருந்து தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டாந்துருக்கு மேம். மொத்தம் 7 ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் வந்து இந்த சேவைக்காக வந்து இப்ப இதுல இருக்கும். இன்னும் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்துறதுக்கு அங்க நிறைய ஆம்புலன்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்களா, அதை பற்றியான விவரங்கள் உங்களிடம் ஏதாவது இருக்கிறதா? மீட்பு பணிகள் வந்து மேக்சிமம் அங்கிருந்து எல்லா விக்டிம்ஸும் வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு மேடம். இதுல என்னன்னா இன்னும் மேல பஸ் கடையில யாராவது இருப்பாங்களா அப்படின்றத வந்து தீயணைப்பு துறை வீரர்கள் வந்து இது பரிசோதனை இருக்காங்க மேடம். தகவல்களுக்கு நன்றி அம்பிகேசன். இந்த விபத்து குறித்து மேலும் பல தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் பாபுடன் கேட்கலாம். சுரேஷ் பாபு, இப்ப கரண்டா அங்க இருக்கிற நிலைமை எப்படி இருக்கிறது, பலியானவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா, அது பற்றியான தகவல்கள் உள்ளதா, அதை பற்றியான தகவல்களை பதிவு செய்யுங்க. தற்போது வரை இப்ப மீட்கப்பட்ட 50க்கும் மேற்பட்டவர் வந்து பெண்ணாகரம் மற்றும் தருமபுரி அரசு மருத்துவமனைகள் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விபத்துல வந்து ஏற்கனவே சிறுமி உட்பட 7 பேர் பலியாகி இருக்காங்க. தொடர்ந்து வந்து அந்த 50க்கும் மேற்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 10க்கும் மேற்பட்டவருக்கு வந்து கவலைக்கிடமாக நிலையில இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை பலி எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை என்று ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தொடர்ந்து அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த 10க்கும் மேற்பட்டவர் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதால் அவர்கள் என்னென்னமானாலும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இதனால் சேலம் அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுரேஷ் பாபு, இப்ப இந்த 7 பேர் இறந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம 10 பேருடைய நிலைமை கவலைக்கிடமா இருக்கிறது. அவர்களுடைய தகவல்கள், அவர் யார், அவர்கள் யார் யார், எந்த பகுதியை சேர்ந்தவங்க, அதை பத்தியான தகவல்கள் இருக்கிறதா? இல்லைங்க, இப்போ பாதிக்கப்பட்டவங்க இறந்தவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க யார் என்னன்றது எந்த முதற்கட்ட விசாரணை இதில் எதுவுமே தெரிய வரல. இறந்தவங்களுடைய உறவினர்கள் அரசு மருத்துவமனைக்கு அதாவது பெண்ணாகரம் மற்றும் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு வந்தால் மட்டுமே தெரியும் இறந்தவர்கள் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள், எங்கிருந்து எதற்காக அந்த ஊருக்கு சென்றார்கள் என்ற எல்லா தகவலும் அதன் பிறகே தெரிய வரும். தற்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இறந்தவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு தகவல் தற்போது எதுவும் வெளியாகவில்லை.
விபத்து குறித்த உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ஒகேனக்கல் அருகே நடைபெற்ற பேருந்து விபத்தில் 60 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். இதுவரை 7 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 10க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமாக உள்ளதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன.